ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதன் மூலம் வரும் ஆண்டுகளில் அந்த யூனியன் பிரதேசம் மாபெரும் வளர்ச்சியை சந்திக்கும் என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசின் வளர்ச்சி திட்டங்களை விளக்கும் வகையில் காஷ்மீருக்கு 38 மத்திய அமைச்சர்கள் இன்று முதல் பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் ஜிதேந்திர சிங், அர்ஜுன் மேக்வால், அஸ்வினி குமார் சௌபே ஆகியோர் அங்கு சென்றடைந்தனர். ஜம்முவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைத்தார். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். किसी ना किसी को तो जवाब देना होगा. हम जवाब नहीं देंगे, बच्चे जवाब मांगेंगे और वो बिना जवाब दिए आपको उत्तर देंगे चुनाव में. मैं कल ही पढ़ रहा था, 56 से 60% बच्चे समाचार केवल सोशल मीडिया से हासिल करते हैं. மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சம்பா மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டு குடிநீர் விநியோக திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்களுடனும் அவர் கலந்துரையாடினார்.